ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட கார்டனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கனகாமரம். இது டெல்லி கனகாமரம். என்கிட்ட ஒரு கனகாமரமே நாலு வெரைட்டி இருக்குது. இது டெல்லி கனகாமரம். பூ பாருங்கள், சம கலரு சூப்பராக இருக்கும். இது ஒரு கனகாமரம். இது ஆரஞ்சு கலர். இதுவுமே நல்லா எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் க்ரோத் நல்லா வரும். அந்த தூர்கள் சீக்கிரமாக வந்து மொட்டுகள் சீக்கிரமாக கொண்டு வரும். பாருங்க, நெய்திலையும் துளிர்கள் வந்து நெய்திலையும் ஒரு மொட்டு வந்திருக்கா இங்கே உள்ள பாருங்க. இதுலேயும் சைடில் தான் இந்த அந்த கனகாமரத்துக்கும் சாதா கனகாமரத்துக்கும் இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரத்துக்கும் நிறைய மொட்டு கொண்டு வரும் நம்மளுக்கு செடியில். இங்கே பாருங்க, அடுத்தது ஒரு மொட்டு கொண்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். எந்த கனகாமரமே சொன்னலாம், நாலு அஞ்சு வெரைட்டி இருக்குது. பூ எப்போதுமே நம்ம செடியில் தரக்கூடியது இந்த கனகாமரம். இது அடுத்த ஒரு கனகாமரம். இதுவும் அந்த டெல்லி கனகாமர கலர் காணதற்கு ஆனால் சாதா கனகாமரம் தான். கலர்ஸும் அந்த டெல்லி கனகாமரம் மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் லீஃப்லாம் இப்போ தான் நல்லா வருது. நீங்களே பாருங்கள், கீழே ஒரு மொட்டு, அதுக்கு கீழேயும் கொஞ்சம் நல்லா துளிர்கள் வருது. பாருங்கள், கீழே தான் வச்சுருக்கேன் இந்த செடி. அடுத்தது இது ஒரு கனகாமரம். இதுவும் டார்க்காக பூக்கும். இப்போ தான் பூத்து முடிஞ்சிருக்குது. இனி அதை கட் பண்ணி விட்ட பிறகு இதிலேருந்து நிறையா துளிர்கள் வந்து இனி திரும்ப இதிலேருந்து மொட்டு வைக்கும். அதுக்கப்புறம் சொன்னால் சாதா கனகாமரம். இதுவும் பாருங்கள், இது நிறைய பூ பூத்திருக்கு. நல்லா இப்போ சீட்ஸ் இதுலேருந்து நிறையா எடுப்பேன். இதுக்கு உரம்னா அதை சாணி உரம் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம ஆட்டாமலுக்கு உரமும் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து இனி சீட்ஸில் இனி விதைகள் வந்து இனி முளைக்க போட்டால் நல்ல நிறைய வரும். விடுங்க பாட்டு வந்து, இது வந்து நம்ம டஸ்ட்பின், இந்த பேஷன் சொல்லுவோம்ல, அதில் தான் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு செடி தான் இருந்துச்சு, இந்த ஒரு லீஃப் தான் இருந்துச்சு. அப்புறம் இதில் ஒன்று இருந்து அது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரினு நொடிச்சு விட்டு, ஃபஸ்ட்டு செடி இது தான், இது செகண்டு வந்தது. இது இப்போவும் வருது. ஒரு செடி, ரெண்டு, மூணு, நாலு, இது வந்து கொஞ்சம் சைடுலேருந்து வந்திருக்கு. இதுலேயும் இப்போ தான் மொட்டுகள் நல்லா தழுவு நல்லா வந்திருக்குது. சாணி உரம் கொடுப்பேன், ஆட்டாமலுக்கு உரம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம காலையில் டீ போடுறோம்ல, அந்த டீயில் வந்து அந்த தூளை சேகரித்து வச்சு காஞ்ச பிறகு லைட்டாக மேலே தான் தூத்தி விடுவேன். அதுவே போதும் நம்மளுக்கு செடிகளுக்கு. நல்லா சூப்பராக வருது. இந்த இலை பூச்சிகள் விழுந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வேப்பெண்ணை தான் லைட்டாக தெளித்து விடுவேன். அப்படி இல்லைன்னா குப்பை இருக்குல்ல, அதான் போட்டு விடுவேன். வேறு எதுவுமே இந்த மாட்டேன். செடிகள் நம்மளுக்கு எப்போதுமே பூ தரக்கூடியது. எப்போதுமே கனகாமரம் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ கூடலாம் வச்சு கட்டினோன்னா சூப்பராக இருக்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.